தியானம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தியானம் நீங்க செய்றீங்கன்னா 50-60 வருஷம் நீங்க தியானம் பண்ணாலும் மனம் நிக்கிற மாதிரி நிக்கும், ஆனா நிக்காது. எதுக்கு தியானம் பண்ணணும், எதுக்கு தவம் பண்ணணும், எதுக்கு சாமி கும்பிடணும், எதுக்கு மந்திரம் சொல்லணும், ஏன் நான் பக்தி பாதையில இருக்கணும், எப்ப பார்த்தாலும் இறைவன் திருநாமத்தையே நான் ஏன் சொல்லணும், தோணுதா தோணலையா, தோணுதா தோணலையாங்க? குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நான் மலேசியாலேருந்து தேவி பேசுகிறேன். நான் ஒரு மொதல் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த அந்த ஒரு ஒரு வீடியோவும் மொதல் வீடியோ அவர் பேசும்போதே எனக்கு வந்து என்னோடய ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ணிட்டாங்க. நம்ம விஷ்ணு தம்பி அவர் சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு விஷயம், அவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும், இவ்வளோ நாள் நம்மளுக்கு யாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலையே, நம்மளை இந்த மாதிரி திட்டுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன்னா இன்னும் நான் லைஃப்பில் வந்து குருநாதர்கிட்ட இன்னும் போகிறதுக்கு இன்னும் நிறைய நான் எஃபர்ட் போட்டிருப்பேன். மக்கள் எல்லாருமே வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், பரம்பொருள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாடுபடுறது ஒரு ஒரு விஷயமும் வந்து மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் செய்யணும், நிறைய வந்து மக்கள் வந்து பலனடையணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தியானம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தியானம் நீங்கள் செய்கிறீங்கன்னா 50-60 வருஷம் நீங்கள் தியானம் பண்ணாலும் மனம் நிற்கிற மாதிரி நிற்கும், ஆனால் நிற்காது. வேக வேகமாக தலையாட்டுறீங்க, அனுபவமோ? அதுக்கு வேண்டாம் பரம்பொருள் யோகம் வந்திருக்கும். நிற்கிற மனம் நிற்பதற்காக செய்யக்கூடிய கலைக்கு பேர் தான் தியானக்கலை அல்லது தவக்கலை அல்லது நம்ம எப்படி வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. ஞானம் சார்ந்த ஒரு கலை வாசி யோகம், பரம்பொருள் யோகம், கிரியா யோகம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா வெறும் தவம் செய்தால் கூட மனம் நிற்காது. நாம் செய்யக்கூடிய அனைத்து தவங்களும் அனைத்து தியானங்களும் அனைத்து பயிற்சிகளும் ஒரே ஒரு காரணத்திற்காக தான் செய்து கொண்டிருக்கோம். அது என்ன காரணம் தெரியுமா? எதுக்கு தியானம் பண்ணணும், எதுக்கு தவம் பண்ணணும், எதுக்கு சாமி கும்பிடணும், எதுக்கு மந்திரம் சொல்லணும், ஏன் நான் பக்தி பாதையில் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் இறைவன் திருநாமத்தையே நான் ஏன் சொல்லணும், தோணுதா தோணலையா, தோணுதா தோணலையாங்க? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா மனதை நிறுத்த வேண்டும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், டாபிக் முடிஞ்சு, இதோட கிளாஸே முடிஞ்சு. எந்திரிப்பீங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லா பயிற்சியும் ஒரே காரணத்திற்காகத்தான். என்ன காரணம் என்றால் மனதை நாம் நிறுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு இது புரியுது? இந்த மனுஷனா ஒருத்தன் பிறந்துட்டானாலே அவன் ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். என்ன செய்யணும்? மனதை நிறுத்த வேண்டும். 10 பொண்டாட்டி வச்சிருந்தாலும், 20 புருஷன் வச்சிருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய இங்கிலாந்து இளவரசியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இங்கிலாந்து மகாராஜாவா இருந்தாலும், நீங்க என்ன பண்ணணும்? மனதை நிறுத்த வேண்டும். நீங்க எவ்வளவு பெரிய பிரதமரா இருங்க, எவ்வளவு பெரிய குடியரசுத் தலைவரா இருங்க, என்னென்னமோ பெரிய அட்டமாசத்து கை கூடின ஆளா கூட இருங்க, ஆனால் நீங்கள் மனதை நிறுத்த வேண்டும். நான் சமாதி நிலையில என்ன கை கூடிருச்சு தம்பி, நீங்களும் மனசை நிறுத்தி தான் ஆகணும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மனதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் மனதை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் அடுத்தடுத்த பிறவியில் சிக்கிக் கொள்வீர்கள். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசித்திரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி
அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.